ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சைக்கோ ஃபன் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேக்கர், செம்ம ஹேக்கர் இவன். நீங்கள் வந்து பாருங்கள் என்ன தான் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். வந்து மூணு பேர் வந்திருக்காங்க டீமாக, சுசுகா, டைகர், அப்புறம் ஹேக்கர். பெரிய ஹேக்கர் தான் வச்சுட்டு வந்திருக்கான். அவன் என்னெல்லாம் பண்ணுறான்றன்னு பாருங்கள் நீங்களே. இந்த மாதிரி ஹேக்கர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கரீனா வந்து நிறைய ஹேக்கரை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேன் ஐடியை பேன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஐடியை பேன் பண்ணுவாங்க. இது வந்து ரேங்க்டு ஸ்குவாட் மேட்ச்சு. அவன் வந்து 16 கில்லு போட்டிருக்கான், 16 கில்லு போட்டு தேடின்னு இருக்கான். இனிமே எங்களா இருக்கான்னு பாருங்க என்ன நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க, சீட்டு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்து இதுக்கப்புறம் அவங்க ஐடியை பேன் பண்ணிடுவாங்க. எவ்வளோ பேர் ரிப்போர்ட் இவன் பாருங்கள், இவன் பாட்டு நீச்சல் பண்ணி நீச்சல் வச்சுருக்கான். இவன் ஒரு 11 கில்லு போட்டிருக்கான். இப்போ யாரையும் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், யாரையும் பார்த்துட்டான். டெலிபோர்ட் டேக்கிங் பண்ணுறான், அப்புறம் ஹெட்ஷாட் டேக்கிங் பண்ணுறான். இவன் ஆட்டோ ஹெட்ஷாட் எங்கே சுட்டாலும் இவன் இது இங்கே போட்டு வேறு லெவலில் அடிக்கிறான் பாருங்கள். ஒரு ஸ்குவாட் அப்படியே அங்கேயே முடிச்சிட்டான். ஒரு ஸ்குவாடை செம்ம ஹேக்கர், டெலிபோர்ட் ஹேக்கும் அப்புறம் வந்து ஹெட்ஷாட் ஹேக்கிங்கும் பண்ணியிருக்கான். 16 கில்லு அடிச்சிருந்தான், இப்போ 4 கில்லு மொத்தம் 20 கில்லு அடிச்சிட்டாங்க இவன் ஒருத்தனே. கண்டிப்பாக அவன் ஐடியை பேன் பண்ணுறாங்க. ஐடியை பேன் பண்ணிட்டா கூட இவன் நியூ அக்கௌண்ட், நியூ கெஸ்ட் அக்கௌண்ட் மாதிரி நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு ஹேக்கிங் பண்ணிட்டு இருப்பான் போலது. இவன் இப்போ என்னவோ பண்ணுறான், அவ்வளோதாங்க. இப்போ யாரும் தேட்டான்னு வந்து ஒருத்தனை அடிச்சிட்டான். எங்கெல்லாம் எனிமி சர்வே பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் படிக்கிறாங்க. வெறும் ஹெட்ஷாட் தான், கோஸை வச்சு சிறான ஹெட்ஷாட் வச்சுருக்கான். மொத்தம் இங்கே ஒரு 4 பேர், மொத்தம் 24 பேர் அடிச்சிட்டாங்க. சரியான ஹேக்கர் இவன், டெலிபோர்ட் ஹேக்கர். ரேங்க்டு கேமில் மொத்தம் 24 கில் அடிச்சிருக்கான் இது வரைக்கும். அவன் இன்னொருத்தன் சுசுகான்றவன் 11 கில் அடிச்சிட்டான். எனிமே தேடிட்டே இருக்கான் வந்து பாருங்கள். எமோட் போடுறாங்க பாருங்க. இன்னொருத்தன் டைகர்ன்றது வந்து சிக்னல் லாஸ்ட்னு நினைக்கிறேன், அப்படியே நிற்கிறான். நீங்களும் இந்த மாதிரி ஹேக்கர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி ஹேக்கர்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். சைக்கோ ஃபன் கேமிங் சேனலுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஹேக்கர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு. எப்பப்பெல்லாம் நீங்கள் ஹேக்கர்லாம் பார்க்குறீங்களோ மறக்க, இவன் என்ன பண்ணுறான், M60 வச்சு எதை சுட்டுன்னு இருக்கான். ஹேக்கர்லாம் எப்பப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அவன் ரிப்போர்ட் போட்டிருக்கான். ரிப்போர்ட் பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு, அவனு ஐடியை பேன் பண்ணுறான். புது ஐடியிலேருந்து கண்டிப்பாக வருவான் அவன். எதுக்கு தான் இந்த மாதிரி ஹேக்கிங்லாம் பண்ணுறானுங்களோ, அதனால நம்ம ரேங்க்லாம் போகுது. சைக்கோ ஃபன் கேமிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் ஐக்கானு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் லைவ் டெய்லி லைவ் போட்டுருக்கோம், லைவ் போகிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சைக்கோ ஃபன் கேமிங் இஸ் லைவ் நவ் நோட்டிஃபிகேஷன் வரும், மறக்காமல் வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றுறான் கோல் மேப்பு சுற்றிட்டு வரான். அலைவு 4 பேர் இருக்கானுங்க, அலைவு 7 பேர் இருக்காங்க, 3 பேர் இவங்க. ஒரு ஸ்குவாட் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அந்த ஸ்குவாட் தான் எங்கன்னு டெலிபோர்ட் ஹேக்கிங் வந்து எப்படி தெரியுமா, ஒரு சில ரேஞ்சில் ரேஞ்ச் இருக்கணும், அந்த ரேஞ்சுக்குள்ளே எனிமி இருந்தாங்கன்னா டக்குன்னு போய் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஹெட்ஷாட் ஹேக்கிங் வந்து எப்படி சுட்டாலும் ஹெட்ஷாட் வைங்க, எங்கே சுட்டாலும் ஹெட்ஷாட் தான். க்ரோஸாக வச்சுருக்கான் இவன் சுசுகா, இவனும் 11 கில்லு போட்டிருக்கான். இவன் ஹேக்கரா இல்லைன்னு தெரில, இவன் மட்டும் பேரே ஹேக்கரை வச்சுருக்கான். ஒரு சில ரேஞ்சில் அதுவே காமிச்சிடும் எனிமி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து டெலிபோர்ட் ஹேக்கிங் போட்டு விட்டான்னு வச்சுக்கோ, அங்கேருந்து டக்குன்னு எனிமி பின்னாடி போயிடுவான், ஹெட்ஷாட் போட்டுருவான். குளோபால் போயிருக்கான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு. இந்த மேட்ச் தாங்க ரேங்க் பூஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம், இவன் கையில் தான் செத்தோம் நாங்கள். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இவனுக்கு சிக்னல் இல்லை, இவன் ஜோனில் செத்துறான்னு நினைக்கிறேன்.
டேஞ்சரில் மாட்டி போகிற சொல்லிட்டு உள்ளே வந்துட்டான். இன்னும் ஆறு பேர் இருக்காங்க. இது இவங்க பாட்டு எமோட் போட்டுனுக்குது. ஓடிட்டே இருக்கான், எங்கே போயிருக்கான்னு தெரியல. அநேகமாக உன்னை ஸ்குவாடை தெரிஞ்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் இந்த மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுறானுங்களோ, அதனால் நம்மளுக்கு தான் லாஸ் ஆகும். இவன் ஏதோ இது பண்ணிட்டுருக்கான். போடுங்க, அஸ்தாங்க வேற எங்கேயும் அஸ்தாங்க. நாலு பேர் அடிச்சான், நாலு பேருமே ஹெட் ஷாட்டு. வேறு லெவலில் கேம் ஆடிருக்கான் இவன். 28 கில்லு போட்டிருக்கான் அவன், ஒரு 11 கில், 49 கில்லு போட்டிருக்காங்க. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.